வெல்கம் டு டார்கெட் 180 ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் செகண்ட் டேம் புக்கில் குடுமியல்ல அழகு 5 இந்தியாவின் சர்வதேச உறவுகள் கற்றலின் நோக்கங்கள். நமது அண்டை நாடுகளுடனான கொள்கைகள் குறித்து புரிந்து கொள்ளுதல், வளர்ந்த நாடுகள் குறித்த இந்தியாவின் கொள்கையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுதல், சர்வதேச நிறுவனங்களுடனான இந்தியாவின் உறவுகள் பற்றிய அறிவை பெறுதல், பிரிக்ஸ் மற்றும் ஒபெக் நிறுவனங்களின் சாதனைகளை அறிதல், உலக நாடுகளிடையே இந்தியாவின் உன்னத நிலை குறித்த மதிப்பினை உள்வாங்குதல். அதாவது நமது அண்டை நாடுகளுடன் வந்து கொள்கைகள் குறித்து தெரிஞ்சுக்கலாம், வளர்ந்த நாடுகள் குறித்த இந்தியாவின் கொள்கைகளின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், சர்வதேச நிறுவனங்களுடனான இந்தியாவின் உறவுகள் மற்றும் பிரிக்ஸ் மற்றும் ஒபெக் நிறுவனங்களின் சாதனைகள் மற்றும் உலக நாடுகளின் இந்தியாவின் உன்னத நிலை குறித்த மதிப்பினை வந்து உள்வாங்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த லெசனில் பார்க்கலாம். ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரஷ்டம், அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமேயானால் அதைவிட ஆசீர்வாதம் வேறு இல்லை. யார் சொல்லியிருக்காங்கன்னா ஹெசாய்ட் சொல்லியிருக்காரு. ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு அதிர்ஷ்டம், அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமேயானால் அதைவிட ஆசீர்வாதம் வேறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது சொன்னவர் யாருன்னா ஹெசாய்ட். ஸோ இது முக்கியம். அறிமுகம். சுதந்திர இந்தியா தொடர்ந்து உலக அமைதியையும் சர்வதேச ஒற்றுமையையும் நிலைநிறுத்த ஊக்கமளிக்கிறது. இந்தியா வெளிப்படையாக இராணுவ கூட்டணியை கைவிட்டாலும் அமைதி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக மற்ற நாடுகளுடன் ஒத்துழைப்பதிலும் ஒருங்கிணைப்பதிலும் மிகவும் ஈடுபாட்டுடன் செயல்படுகிறது. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு கூறியது போல, நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம். அதாவது இந்தியா வந்து தொடர்ந்து உலக அமைதியையும் சர்வதேச ஒற்றுமையை வந்து நிலைநிறுத்த ஊக்கமளிக்குது. ஆனாலும் இந்தியா வெளிப்படையாக இராணுவ கூட்டணியை வந்து கைவிட்டிருந்தாலும் அமைதி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து மற்ற நாடுகளுடன் வந்து ஒத்துழைக்கிறதுலையும் ஒருங்கிணைப்பதிலையும் மிகவும் ஈடுபாட்டுடன் வந்து செயல்பட்டு வருது. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் வந்து இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யார் சொன்னதுன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ இது முக்கியம். ஸோ நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்று கூறியவர் யாருன்னு கேட்கலாம். ஜவஹர்லால் நேரு. இந்தியா தனது தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் அமைதியான வளமான அண்டை நாடுகளுடனான உறவை விரும்புகிறது. இந்தியா எப்பொழுதும் அமைதியை விரும்பும் நாடாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உலக அமைதிக்கு தொடர்ந்து கடுமையாக போராடி வருகிறது. ஒரு நாடு வளர்ச்சியில் போதிய அளவு முன்னேற்றம் அடைவதற்கு சர்வதேச உறவுகளை பராமரிப்பது என்பது முக்கியமான ஒரு பகுதியாகும். இந்தியா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தாலும் ஏராளமான அண்டை நாடுகளுடன் சூழப்பட்டிருப்பதால் அந்நாடுகளுடன் மரபு ரீதியாக நட்புறவு மற்றும் நல்ல உறவினை பராமரித்து வருது. ஸோ இந்தியா வந்து தனது தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் அமைதியான வளமான அண்டை நாடுகளுடன் உறவு வந்து விரும்புது. ஆனால் இந்தியா எப்பொழுதுமே அமைதியை விரும்பும் நாடாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் உலக அமைதிக்கும் தொடர்ந்து கடுமையாக போராடிட்டு வருது. ஒரு நாடு வளர்ச்சியில் வந்து போதிய அளவு முன்னேற்றம் அடைவதற்கு ஸோ எது முக்கியம்னா சர்வதேச உறவுகளை பராமரிப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. இந்தியா வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தாலும் ஏராளமான அண்டை நாடுகளுடன் சூழப்பட்டிருப்பதால் தான் அந்நாடுகளுடன் மரபு ரீதியான நட்புறவு மற்றும் நல்ல உறவினை வந்து பராமரிச்சுட்டு வருது. இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளும். அண்டை நாட்டுறவை பொறுத்த வரையில் இந்தியா ஒரு உன்னத நிலையை கொண்டுள்ளது. இந்தியா வந்து இந்திய துணைக்கண்டத்தில் கடந்த 5000 ஆண்டுகளாக நிலவி வந்த ஒரே மாதிரியான பண்பாட்டின் ஒரு பகுதியாக அண்டை நாடுகள் விளங்குகின்றன. அதாவது அண்டை நாட்டுறவை வந்து பொறுத்த வரையில் இந்தியா ஒரு உன்னத நிலை தான் இருக்குது. இந்தியா துணைக்கண்டத்தில் வந்து கடந்த 5000 ஆண்டுகளாக நிலவி வந்த ஒரே மாதிரியான பண்பாட்டில் ஒரு பகுதியான அண்டை நாடுகள் வந்து விளங்குது. ஸோ மிக பரந்த இந்தியாவின் வடமேற்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான், வடக்கில் வந்து சீனா, நேபாளம், பூடான்,
கிழக்கில் வந்து வங்காளதேசம், தூர கிழக்கில் மியான்மர், தென்கிழக்கில் இலங்கை, தென்மேற்கில் வந்து மாலத்தீவு போன்ற இந்தியாவிற்கு மிக அருகில் அமைந்துள்ள இரு நாடுகளுமே இந்திய பெருங்கடலால் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்தியா இந்த அண்டை நாடுகளுடன் வரலாற்று ரீதியாகவும் சமய பொருளாதார இன மற்றும் மொழியின் அடிப்படையிலும் நல்லுறவை பேணுகிறது. அண்டை நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகளை பற்றி அறிந்து கொள்வோம். ஸோ இது வந்து மிகப்பரந்த இந்தியாவின் வடமேற்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான், வடக்கில் வந்து சீனா, நேபாளம், பூடான், கிழக்கில் வந்து வங்காளதேசம், தூர கிழக்கில் வந்து மியான்மர், தென்கிழக்கில் வந்து இலங்கை, தென்மேற்கில் வந்து மாலத்தீவு போன்ற இந்தியாவிற்கு மிக அருகில் அமைந்துள்ள இரு நாடுகளும் இந்திய பெருங்கடலில் வந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியா இந்த அண்டை நாடுகளுடன் வரலாற்று ரீதியாகவும் சமய பொருளாதார இன மற்றும் மொழியின் அடிப்படையிலும் நல்லுறவை வந்து பேணுகிறது. அண்டை நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகளை பற்றி நாம் அறிஞ்சிக்கலாம். ஸோ சீனாவும் ரஷ்யாவும் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. ஸோ எது எது அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளுறாங்கன்னா சீனாவும் ரஷ்யாவும். ஸோ இது முக்கியம். இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும், இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு போர்த்திற்கும் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் மூலம் வலிமை பெற்றுள்ளது. இந்த ஒப்பந்தம் ஆப்கானிஸ்தானின் உள்கட்டமைப்பை மறுசீரமைக்கவும் நிறுவனங்கள், வேளாண்மை, நீர், கல்வி, சுகாதாரம் மற்றும் வரி இல்லாமல் இந்திய சந்தையை எளிதாக அடைதல் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை நல்கவும் வழிகொள்கிறது. ஹீரட் மாகாணத்தில் உள்ள சல்மா அணையை கட்ட ஆப்கானிஸ்தானிற்கு இந்தியா உதவியது. ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்பு படையில் பணிபுரிந்து உயிரிழந்த வீரர்களின் குழந்தைகள் 500 பேருக்கு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயில்வதற்கான உதவித்தொகையை இந்தியா அறிவித்துள்ளது. அதாவது இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு வந்து போர்க்காலத்திற்கும் சார்ந்த பங்களிப்பு வந்து ஒப்பந்தம் மூலம் வந்து வலிமை பெற்றிருக்கு. இந்த ஒப்பந்தம் வந்து ஆப்கானிஸ்தானின் உள்கட்டமைப்பை வந்து சீரமைக்கிறதுக்கும் நிறுவனங்கள், வேளாண்மை, நீர், கல்வி, சுகாதாரம் மற்றும் வரி இல்லாமல் இந்திய சந்தையை வந்து எளிதாக அடைதல் போன்ற துறைகளில் வந்து ஒத்துழைப்பை நல்கவும் வழிகோலுது. ஹீரட் மாகாணத்தில் உள்ள சல்மா அணையை கட்டவும் ஆப்கானிஸ்தானத்திற்கு வந்து இந்தியா வந்து உதவி வந்திருக்கு. இந்தியா வந்து உதவியிருக்கு. ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு படையில் வந்து பணிபுரிந்து உயிரிழந்த வீரர்களின் குழந்தைகள், ஸோ ஆப்கானிஸ்த பாதுகாப்பு படையில் ஸோ வேலை செஞ்சிட்டு பணி செஞ்சிட்டு இருந்தவங்க, ஸோ ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படையில் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க உயிருழந்த வீரர்கள் வந்து குழந்தைகள் வந்து 500 பேருக்கு வந்து இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயில்வதற்கு வந்து உதவித்தொகை வந்து இந்தியா வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் ஆப்கானிஸ்தானின் பொது சுகாதாரம் மற்றும் சிறுதொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்கான இந்தியா ஆதரவு அளித்து வருது. ஆப்கானிஸ்தானில் முதலீடு செய்வதில் முன்னணியில் இந்தியா இருப்பதோடு பொதுத்துறை மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த இந்திய நிறுவனங்கள் ஆப்கானிஸ்தானில் சுரங்க தொழிலில் அதிக அளவில் முதலீடு செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்தியா தனது விளையாட்டு திறமையை பறைசாற்றும் விதமாக காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டியுள்ளது. வந்து மேலும் ஆப்கானிஸ்தானில் பொது சுகாதாரம் மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களில் மேம்பாட்டிற்கு வந்து இந்தியா வந்து ஆதரவிச்சுட்டு வருது. ஆப்கானிஸ்தானில் வந்து முதலீடு செய்வதில் வந்து முன்னணியில் இந்தியா இருப்பதும் இல்லாமல் பொதுத்துறை மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த இந்திய நிறுவனங்கள் ஆப்கானிஸ்தானில் சுரங்க தொழிலில் அதிக அளவு முதலீடு செய்யும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா தனது விளையாட்டு திறமையை பறைசாற்றும் விதமாகத்தான் கிரிக்கெட் மைதானத்தை வந்து கட்டியிருக்காங்க. காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானம், இந்தியாவின் மகளிர் சுய வேலைவாய்ப்பு சங்கம், நிலையான வாழ்வாதாரம் மற்றும் தன்னம்பிக்கை பெறுவதற்குமான பயிற்சியை வந்து ஆப்கானிஸ்தானில் தான் அளிக்கிறாங்க. இந்தியா வந்து இவ்விதமாக ஆப்கானிஸ்தானின் வளர்ச்சிக்கு நிதி உதவி மற்றும் கடனுதவி அளித்து பங்காற்றிட்டு வர்றாங்க. ஸோ யாரா இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும். ஸோ அடுத்து இந்தியாவும் வங்காளதேசமும், வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு இந்தியா தான். இந்தியாவும் வங்கதேசமும் 4,096.7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மிக நீண்ட நிலப்பரப்பை எல்லையாக பகிர்ந்து கொள்கின்றன. அகர்தலாவிற்கும்
அகபூராவிற்கும் இடையேயான ரயில் போக்குவரத்து இணைப்பிற்கான முன்மொழிவை செயல்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்கு. ஸோ வங்காளதேசில் வந்து சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு எதுனா இந்தியா தான். இந்தியாவும் வங்கதேசமும் ஸோ மிக நீண்ட நிலப்பரப்பு எல்லையாக பகிர்ந்து கொள்கின்றாங்க. ஸோ எவ்வளோன்னா 4096.7 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஸோ இது வந்து அகர்தலாவிற்கும் அகராவிற்கும் இடையிலான ரயில் போக்குவரத்து இணைப்பிற்கு தான் ஸோ செயல்படுத்த இந்தியா வந்து திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவின் பகுதிகளான கொல்கத்தாவிலிருந்து அகர்தலாவிற்கு டாக்கா வழியாக செல்வதற்கான சாலை வழியினை வந்து BBIN MBA வங்காளதேசம், பூடான், இந்தியா, நேபாளம் மோட்டார் வாகன ஒப்பந்தத்தின் கீழ் அமைக்க இந்தியாவிற்கு வங்காளதேசம் அனுமதி வழங்கியிருக்கு. கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள 1977 கையெழுத்தான பராக்கா ஒப்பந்தம் ஒரு வரலாற்று ஒப்பந்தமாகும். ஸோ கங்கை நீரை வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு வரலாற்று ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க 1977. கையெழுத்தான பராக்கா ஒப்பந்தம் வந்து ஒரு வரலாற்று ஒப்பந்தமாக இருக்குது. இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் பொதுவானதாக உள்ள 54 நதிகளிலிருந்து அதிகபட்ச நலனை பெறுவதற்கான இரு நாட்டு கூட்டு நிதி ஆணையம் செயல்படுகிறது. இந்திய அரசாங்கம் வந்து வங்காளதேசத்திற்கான உதவி என்ற திட்டத்தின் கீழ் கட்டடங்கள் கட்டவும், ஆய்வுக்கூடங்கள், மருந்தகங்கள் மற்றும் ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கவும் மானியம் வழங்கி உதவுது. ஸோ இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் பொதுவானதாக உள்ள 54 நதிகளும் அதிகபட்ச நலனை பெறுவதற்கு இரு நாட்டு கூட்டு நிதி ஆணையம் வந்து செயல்பட்டு வருது. இந்திய அரசாங்கம் வந்து வங்காளதேசத்திற்கான உதவி என்ற திட்டத்தின் கீழ் வந்து கட்டடங்கள் கட்டவும், ஆய்வுக்கூடங்கள், மருந்தகங்கள் மற்றும் ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கவும் மானியம் வழங்கி வருது. மேலும் இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழுவின் மூலம் வங்காளதேச மாணவர்களுக்கு வந்து ஆண்டுதோறும் உதவித்தொகை அளிக்கப்படுவதோடு டாக்கா பல்கலைக்கழகத்திலும் தாகூர் இருக்கை ஏற்படுத்தவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. ஸோ சிலிகுரி, பர்வதிபூர் ஆகிய இடங்களுக்கு இடையே 130 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நட்புறவு குழாய் போக்குவரத்தை அமைக்கும் பணியை இரு நாடுகளும் இணைந்து தொடங்கி வச்சிருக்கு. ஸோ எந்தெந்த நாடுகள்னால் சிலிகுரி, பர்வதிபூர் வங்காளதேசத்தில் ஆகிய இடங்களுக்கு இடையே 130 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நட்புறவு குழாய் போக்குவரத்தை வந்து அமைக்கும் பணியை இரு நாடுகளும் வந்து இணைந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவிற்கு சொந்தமான டீன்பிகா என்ற பகுதி மேற்கு வங்காளம் மற்றும் வங்காளதேசத்திற்கு இடையேயான எல்லையில் உள்ளது. குறுகலான இப்பாதை வந்து 2011 வங்காளதேசத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு சொந்தமான எந்த பகுதினா டீன்பிகா என்ற பகுதியில் தான் மேற்கு வங்காளம் மற்றும் வங்காளதேசத்திற்கு இடையில் எல்லையில் இருக்குது. குறுகலான இப்பாதை வந்து வங்காளதேசத்திற்கு குத்தகை விடப்பட்ட ஆண்டு எப்போனா 2011. ஸோ அடுத்து இந்தியாவும் பூடானும். பூடான் இமயமலையில் உள்ள ஒரு சிறிய அரசு ஆகும். இடிமின்னல் நிலம் என்று அறியப்படும் இது உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாகும். ஸோ பூடான் வந்து உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்று எதுனா பூடான். ஸோ இது வந்து இடிமின்னல் நிலம் என்றும் அறியப்படுது. ஸோ இது முக்கியம், உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்று பூடான், இது வந்து இடிமின்னல் நிலம் என்றும் அறியப்படுது. இந்தியா மற்றும் பூடான் இடையேயான இராஜதந்திர உறவுகள் 1968 இந்திய பிரதிநிதி ஒருவரை திம்புவில் நியமித்ததிலிருந்து தொடங்கியிருக்கு. பூடான் நிலங்களால் சூழப்பட்ட நாடாகும். அதனால் கடல் சார்ந்த தொடர்புகளுக்கு இந்தியாவையே பெரிதும் சார்ந்துள்ளது. பூடானின் பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்தியா முதன்மை பங்காற்றுகிறது. இந்தியா வந்து பாரத் முதல் பூடான் வரை என்று அறியப்படும் இருதரப்பு வணிக உறவினை வந்து அறிவிச்சிருக்கு. பூடான் மாணவர்கள் வந்து புகழ்பெற்ற நிறுவனங்களில் உயர்கல்வி பெறுவதற்கு இந்தியா உதவித்தொகை அளிப்பதோடு பூடானில் வந்து ஒரு டிஜிட்டல் நூலகம் அமைத்திடவும் உதவியுள்ளது. அதாவது இந்தியா மற்றும் பூடான் இடையேயான இராஜதந்திர உறவுகள். ஸோ எப்போன்னா 1968 இந்திய பிரதிநிதி ஒருவரை திம்புவில் நியமித்ததிலிருந்து தொடங்கியிருக்கு. பூடான் நிலங்களால் சூழப்பட்ட ஒரு நாடு. ஸோ பூடான் ஒரு நிலங்களால் சூழப்பட்ட நாடு. ஸோ இது ஒன் வேர்டு.
அதனால் கடல் சார்ந்த தொடர்புகளுக்கு இந்தியாவையே பெரிதும் சார்ந்துள்ளது. பூடானின் பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்தியா முதன்மை பங்காற்றுகிறது. ஸோ இந்தியா வந்து முதன்மை பங்காற்றுகிறது எதுக்குன்னா, பூடானின் பொருளாதார மேம்பாட்டிற்கு. இந்தியா வந்து பாரத் முதல் பூடான் வரை என்று அறியப்படும் இருதரப்பு வணிக உறவினை அறிவிச்சிருக்கு. பூடான் மாணவர்கள் புகழ்பெற்ற நிறுவனங்களில் உயர்கல்வி பெறுவதற்கு இந்தியா வந்து உதவித்தொகை அளிப்பதோடு பூடானில் வந்து ஒரு டிஜிட்டல் நூலகம் வந்து அமைத்திடவும் உதவியிருக்காங்க. மதிப்புமிக்க நேரு வாங்க கல்வித்தொகை, கல்வி உதவித்தொகை தகுதியும் திறமையும் கொண்ட பூடான் நாட்டினருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதன்மையான இந்திய கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில வாய்ப்பு அளிக்கிறது. அதாவது ஒரு பூடானில் வந்து இந்தியா வந்து உதவித்தொகை அளிப்பதும், ஸோ மற்றொரு காரியம் என்னென்னா, பூடானில் வந்து ஒரு டிஜிட்டல் உலக அமைத்திடவும் உதவியிருக்காங்க. மதிப்புமிக்க நேரு வாங்க கல்வி உதவித்தொகை தகுதியும் திறமையும் கொண்ட பூடான் வந்து நாட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதன்மையான இந்திய கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில வாய்ப்பு அளிக்கிறது. இந்தியா மற்றும் பூடான் இடையே வந்து இருதரப்பு ஒத்துழைப்பிற்கு நீர் மின்சக்தி துறை ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக விளங்குது. ஸோ முக்கிய எடுத்துக்காட்டாக விளங்குது எதுனா, இந்தியாவுக்கு மற்றும் பூடானுக்கு இடையே நீர் மின்சக்தி துறை வந்து ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக விளங்குது. இதுவரை இந்திய அரசாங்கம் 3 நீர் மின்சக்தி திட்டங்களை பூடானில் அமைத்துள்ளது. ஸோ எது எதுனா, சுக்கா, குறிச்சி, தலா. ஸோ இந்த 3 மின்சக்தி திட்டங்களையும் பூடானில் வந்து அமைச்சிருக்காங்க. பூடான் நாட்டில் தொலைத்தொடர்பு வசதியை ஏற்படுத்தவும், மருத்துவமனைகள், சாலைகள் மற்றும் பாலங்கள் ஆகியவற்றை கட்டுவதற்கும், அந்நாட்டின் அடிப்படை கட்டமைப்பை வந்து மேம்படுத்துவதற்கும் இந்தியா வந்து உதவியிருக்காங்க. குரு பத்மசம்பவா என்னும் புத்த துறவி இந்தியாவிலிருந்து பூடானுக்கு சென்றார். அங்கு தனது செல்வாக்கை ஏற்படுத்தி தான் புத்த சமயத்தை வந்து பரப்பியதன் மூலம் இரு நாட்டு மக்களிடையே வந்து பாரம்பரியத்தையும் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஸோ எந்த புத்த துறவி வந்து இந்தியாவிலிருந்து பூடானுக்கு சென்றாருன்னா, குரு பத்மசம்பவா. அவர் வந்து இந்தியாவிலிருந்து பூடானுக்கு சென்றிருக்காரு. அங்கு தனது செல்வாக்கையெல்லாம் ஏற்படுத்தி தான் புத்த சமயத்தை பரப்பியதன் மூலம் இரு நாட்டு மக்களிடையேயும் பாரம்பரியத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. இந்தியாவும் சீனாவும் புவியியல் அமைப்பு, மக்கள் தொகை, திறன் கொண்ட மனித ஆற்றல் மற்றும் நாகரிக தொன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவுடன் ஒப்பிடுவதற்கு தகுதி வாய்ந்த நாடு சீனா மட்டுமே. ஸோ புவியியல் அமைப்பு, மக்கள் தொகை, திறன் கொண்ட மனித ஆற்றல் மற்றும் நாகரிக தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் வந்து இந்தியாவுடன் வந்து ஒப்பிடுவதற்கு ஒரு தகுதியான வாய்ந்த நாடு எதுனா, சீனா மட்டும்தான். உலகில் உள்ள உற்பத்தி மண்டலங்களில் ஒன்றாக இருக்கும் சீனா இந்தியாவிற்கு மிக முக்கியமான நாடாகவும் இருக்குது. இந்தியாவும் சீனாவும் உலக வர்த்தக நிறுவனம், சர்வதேச காலநிலை மாற்றம் குறித்த பேச்சுவார்த்தைகள், உலக வங்கி சீர்திருத்தம் ஆகியவற்றில் வந்து ஒத்த கருத்தை கொண்டிருக்கு. சீனாவில் துவங்கி வைக்கப்பட்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியாவிற்கு வந்து பார்வையாளர் தகுதியை வந்து வழங்கியிருக்காங்க. அதே போன்று தான் சார்க் அமைப்பில் பார்வையாளர் தகுதி சீனாவிற்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவும் சீனாவும் வந்து உலக வர்த்தக நிறுவனம், சர்வதேச காலநிலை மாற்றம் குறித்த பேச்சுவார்த்தைகள், உலக வங்கி சீர்திருத்தம் ஆகியவற்றில் வந்து ஒத்த கருத்தை வந்து கொண்டிருக்காங்க. சீனாவால் துவங்கி வைக்கப்பட்ட ஷாங்காய் தான் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியாவிற்கு வந்து பார்வையாளர் தகுதியை வந்து வழங்கியிருக்காங்க. அதே போன்று தான் சார்க் அமைப்பிலையும் பார்வையாளர் தகுதி வந்து சீனாவிற்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இரு நாடுகளுமே பல்வேறு மாறுபட்ட துறைகளில் பேச்சுவார்த்தை நடத்திட வழிகளை ஏற்படுத்தியிருக்கு. இருதரப்பு வணிகம் மகத்தான வளர்ச்சியை வந்து கண்டுள்ளது. இந்தியாவும் சீனாவும் கல்வி பரிமாற்ற திட்டத்தில் வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. அதன்படி தான் இரு நாடுகளிலுமே அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலத்தலா 25 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. ஸோ இரு நாடுகளுமே பல்வேறு மாறுபட்ட துறைகளில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட வழிவகை ஏற்படுத்தியிருக்காங்க. இருதரப்பு வணிகம் வந்து மகத்தான வளர்ச்சியை வந்து கண்டுள்ளது. ஸோ இந்தியாவும் சீனாவும் வந்து கல்வி பரிமாற்ற திட்டத்திலும் கையெழுத்திட்டிருக்காங்க. அதன்படி தான் இரு நாடுகளிலுமே அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில வந்து, ஸோ எத்தனை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வந்து வழங்கப்பட்டு வருதுன்னா, 25 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வர்றாங்க.
மக்மஹான் எல்லை கோடு இந்தியா, சீனா மற்றும் பூடானின் கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளுக்கு இடையேயான எல்லை கோடு ஆகும். இது வந்து 1914 பிரிட்டிஷ் இந்தியா, திபெத் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளர் ஆர்தர் ஹென்றி மக்மஹான் இக்கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார். ஸோ மக்மஹான் எண்ணெய் கோடு பார்த்தோம்னா இந்தியா, சீனா மற்றும் பூடானின் கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளுக்கு இடையேயான எல்லை கோடு தான். ஸோ இந்தியா, சீனா, பூடானின் கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளுக்கு இடையேயான எல்லை கோடு தான் மக்மஹான் எல்லை கோடு. இது வந்து 1914 பிரிட்டிஷ் இந்தியா, திபெத் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எப்போ தீர்மானிக்கப்பட்டிருக்குன்னா 1914 பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளர் ஆர்தர் ஹென்றி மக்மஹான் இக்கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார். ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளர் யாருன்னா ஆர்தர் ஹென்றி மக்மஹான். ஸோ இது முக்கியம், ஆர்தர் ஹென்றி மக்மஹான் வந்து இது கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார். அடுத்து இந்தியாவும் மாலத்தீவும். மாலத்தீவு இந்திய பெருங்கடலில் லட்சத்தீவுகளுக்கு தெற்கில் அமைந்துள்ளது. இதன் அமைவிட முக்கியத்துவத்தினாலும் அருகாமையில் அமைந்திருப்பதனாலும் மாலத்தீவுடனான உறவு இந்தியாவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இந்தியாவும் மாலத்தீவும் இனம், மொழி, பண்பாடு, சமயம் மற்றும் வணிக தொடர்பு ஆகிய பல பரிமாண தொடர்புகளை பழங்காலத்திலிருந்து சுமூகமாக பேணி வருகின்றன. ஸோ மாலத்தீவு வந்து இந்திய பெருங்கடலில் லட்சத்தீவுகளுக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னா தெற்கில் அமைஞ்சிருக்கு. இதன் அமைவிட முக்கியத்துவத்தினாலும் அருகாமையில் வந்து அமைந்திருப்பதனாலும் தான் மாலத்தீவினுடனான உறவு வந்து இந்தியாவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்தியாவும் மாலத்தீவும் இனம், மொழி, பண்பாடு, சமயம் மற்றும் வணிக தொடர்பு ஆகிய வந்து பல பரிமாண தொடர்புகளை வந்து பழங்காலத்திலிருந்து சுமூகமாக பேணி வராங்க. இரு நாடுகளுக்கிடையே வணிகம் மற்றும் சுற்றுலா மேம்பாடு வந்து இருக்குது. இந்திய பெருங்கடல் பகுதியில் வந்து ஒருங்கிணைந்த ரோந்து மற்றும் வான்வெளி கண்காணிப்பு தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு ஒத்துழைப்பை நல்க இரு நாடுகளுமே ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஸோ இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒருங்கிணைந்த ரோந்து மற்றும் வான்வெளி கண்காணிப்பு தகவல் பரிமாற்றம் வந்து கடற்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் ஒத்துழைப்பை வந்து நல்கிறதுக்கும் இரு நாடுகளுமே வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்தியாவும் மியான்மரும். இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை மியான்மர் நாட்டோடு பகிர்ந்து கொண்டுள்ளது. 1989 வரை பர்மா என அறியப்பட்டுள்ளது. ஸோ இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லை வந்து மியான்மர் நாட்டோடு பகிர்ந்து கொண்டிருக்காங்க. ஸோ 1989 வரை பர்மா என அறியப்பட்டிருக்கு. இந்தியாவின் 4 வடகிழக்கு மாநிலங்கள் வந்து பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் ஆகியவை மியான்மர் நாட்டுடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இந்தியா வந்து தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான நுழைவு வாயிலாக மியான்மர் வந்து இருக்குது. ஸோ 1989 வரை பர்மா என அறியப்பட்டிருக்குன்னா 1989. ஸோ இந்தியாவின் 4 வடகிழக்கு மாநிலங்கள் பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் ஆகியவை மியான்மர் நாட்டுடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இந்தியா வந்து தென் கிழக்காசியாவிற்குள் செல்வதற்கான நுழைவு வாயிலாக மியான்மர் நீர் வந்து இருக்குது. கொல்கத்தாவை வந்து மியான்மரில் உள்ள ஷிட்வேயுடன் இணைப்பதற்கான சாலை, நதி, துறைமுகம், சரக்கு போக்குவரத்து திட்டமான கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டத்தினை இந்தியா வந்து உருவாக்கி வருது. தென்கடலில் வந்து பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்கு தான் கொல்கத்தா நகரை ஹோஷிமின் உடன் இணைக்கும் நோக்கம் கொண்ட ஒரு திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. மியான்மர், கம்போடியா, வியட்நாம் வழியே சாலை போக்குவரத்தையும் கொண்ட இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து கவுகாத்தியுடன் வந்து மாண்டலேவை இணைக்கும் முதற்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருது. ஸோ தென்கடலில் வந்து பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்கு தான் ஸோ எந்த நகர்னால் கொல்கத்தா நகரை
ஹோஷிமின் உடன் இணைக்கும் நோக்கம் கொண்ட ஒரு திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. மியான்மர், கம்போடியா, வியட்நாம் வழியே சாலை போக்குவரத்தையும் கொண்ட இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து கவுகாத்தியுடனும் மாண்டலேவை இணைக்கும் முதற்கட்ட பணிகள் வந்து தற்போது நடைபெற்று வருது. நமது எரிபொருள் தேவைகளான பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவற்றில் முக்கிய பங்குதாரராக மியான்மர் வந்து உள்ளது. சில இந்திய நிறுவனங்கள் வந்து எஸ்ஆர்கேஎல், ஓஎன்ஜிசி, விதேஷ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் வந்து மியான்மரின் எரிசக்தி துறையில் வந்து முதலீடு செய்துள்ளது. ஸோ நமது எரிபொருள் தேவைகளான எதுன்னு பார்த்தோம்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு வந்து ஆகியவற்றின் முக்கிய பங்குதாரராக தான் மியான்மர் வந்து உள்ளது. இது வந்து சில இந்திய நிறுவனங்களான எஸ்ஆர்கேஎல், ஓஎன்ஜிசி, விதேஷ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களெல்லாம் மியான்மரின் எரிசக்தி துறையில் முதலீடு செய்துட்டு வராங்க. இந்தியாவும் நேபாளமும். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையான அமைந்த இடைப்படு நாடு நேபாளம் ஆகும். நேபாளம் வந்து நிலப்பகுதிகள் சூழப்பட்ட நாடாக இருப்பதால் பொருளாதார உதவிக்கும் வழித்தடங்களுக்கும் இந்தியாவையே சார்ந்திருக்கு. இந்தியாவின் 5 மாநிலங்களாக சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகியவை நேபாள எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இரு நாட்டின் எல்லை மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் வந்து தங்களிடையே ஆழமான பண்பாட்டு பிணைப்பினை கொண்டுள்ளனர். நேபாளத்தின் பெரிய முதலீட்டாராக இந்தியா திகழ்கிறது. ஸோ நேபாளத்தின் பெரிய முதலீட்டாராக இந்தியா திகழ்ந்து வருது. ஸோ இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையான அமைந்த இடைப்பாடு தான் நேபாளம். இது வந்து நேபாளம் வந்து நிலப்பகுதிகள் சூழப்பட்ட நாடாக இருப்பதால் தான் பொருளாதார உதவிக்கும் ஒரு வழித்தடங்களுக்கு வந்து இந்தியாவையே சார்ந்திருக்கு. இந்தியாவின் 5 மாநிலங்கள் பார்த்தோம்னா சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகியவை நேபாள எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. ஸோ இது முக்கியம். இந்தியாவின் 5 மாநிலங்களான சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகியவை நேபாள எல்லையை வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க. இரு நாட்டின் எல்லை மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் தங்களிடையே ஆழமான பண்பாட்டு பிணைப்பினை கொண்டுள்ளனர். நேபாளத்தின் பெரிய முதலீட்டாராக இந்தியா திகழ்கிறது. ஸோ அடிப்படை கட்டமைப்பு, நீர்ப்பாசனம், சுகாதாரம், ஆற்றல் திட்டங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவற்றை மையமாக கொண்ட மேம்பாட்டிற்கு இந்தியா உதவுவதோடு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளையும் அளித்து வருகிறது. இந்தியாவையும் காத்மண்டுவையும் இணைப்பதற்கான 204 கிலோமீட்டர் நீளமுள்ள மகேந்திரராஜ் மார்க் என்னும் இணைப்பை இந்தியா கட்டியுள்ளது. நேபாளம் மிக வேகமாக ஓடுகளும் ஆறுகளை தன்னகத்தை கொண்டுள்ளதால் நீர்மின் சக்தி நிலையங்களை நிறுவுவதற்கு அதன் நிலப்பரப்பு ஏற்றதாக இருக்குது. 18 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒப்பந்தமான 5600 மெகாவாட் பஞ்சேஸ்வர் திட்டப்பணிகளை இந்தியா மேற்கொண்டு உள்ளது. ஸோ அடிப்படை கட்டமைப்பு, நீர்ப்பாசனம், சுகாதாரம், ஆற்றல் திட்டங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவற்றை மையமாக கொண்டதான் மேம்பாட்டிற்கு இந்தியா உதவுவதோடு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளையும் அளித்து வர்றாங்க. இந்தியாவையும் காத்மண்டுவையும் இணைப்பதற்கு ஸோ எத்தனை மீட்டர் நீளமுள்ளனா 204 கிலோமீட்டர் நீளமுள்ள மகேந்திரராஜ் மார்க் என்னும் இணைப்பை வந்து இந்தியா கட்டியிருக்காங்க. நேபாளம் மிக வேகமாக ஓடும் ஆறுகளை தன்னகத்தை கொண்டுள்ளதால் தான் நீர்மின் சக்தி நிலையங்களை நிறுவுவதற்கு அதன் நிலப்பரப்பு வந்து ஏற்றதாக இருக்குது. 18 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 18 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒப்பந்தமான 5600 மெகாவாட் பஞ்சேஸ்வர் திட்டப்பணிகளை இந்தியா மேற்கொண்டு உள்ளது. இந்தியா மற்றும் நேபாள மக்கள் ஆன்மீக பயணங்களுக்காக இரு நாடுகளுக்குமே சென்று வர்றாங்க. ஸோ நேபாளத்தில் வந்து பசுபதி, ஜனக்பூர் ஆகிய பாரம்பரியமிக்க மையங்கள் இருக்குது. அதே போல தான் இந்தியாவிலும் வாரணாசி மற்றும் 4 தாம்ஸ், பத்ரிநாத், பூரி, துவாரகை மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய முக்கியமான புனித தலங்களும் இருக்குது. ஸோ நேபாளத்தில் வந்து எந்தெந்த மையங்கள் இருக்குன்னா பசுபதி, ஜனக்பூர் ஆகிய பாரம்பரியமிக்க மையங்கள் இருக்குது. இந்தியாவில் வந்து வாரணாசி மற்றும் 4 தாம்ஸ், பத்ரிநாத், பூரி, துவாரகை மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய முக்கியமான புனித தலங்கள் இருக்குது. நேபாள மொழியை இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் வந்து சேர்த்திருக்காங்க. இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்பு பிணைப்பை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது.
அதாவது நேபாள மொழியை வந்து இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் வந்து சேர்த்துருக்காங்க. இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்பு பிணைப்பை வந்து மேலும் அதிகரிக்க செய்திருக்கு. சாரதா ஆற்றின் குறுக்கே ஒரு கூட்டு மின்சக்தி திட்டம் கட்டப்பட்டு வருகிறது. இத்திட்டம் முறையில் மின்சார உற்பத்தி, நீர்ப்பாசன வசதிகள் ஆகியவை இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்டு வருது. சுற்றுச்சூழல் நோக்கில் இந்தியா நேபாளம் எல்லையோரம் பல்வேறு எண்ணிக்கையிலான புலிகள் பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு வருது. ஸோ ஒரு கூட்டு மின்சக்தி திட்டம் கட்டப்பட்டு வருது எங்கன்னா சாரதா ஆற்றின் குறுக்கே தான். ஸோ இத்திட்டம் முறையில் மின்சார உற்பத்தி, நீர்ப்பாசன வசதிகள் ஆகியவை வந்து இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்டு வருது. சுற்றுச்சூழல் நோக்கில் வந்து இந்தியா நேபாளம் எல்லையோரம் பல்வேறு எண்ணிக்கையிலான புலிகள் பாதுகாப்பு மையங்கள் வந்து அமைக்கப்பட்டு வராங்க. இந்திய மற்றும் நேபாள அரசு இரட்டை நகரங்களான காத்மண்டு, வாரணாசி, லும்பினி, புத்தகயா மற்றும் ஜனக்பூர், அயோத்தி ஆகிய மூன்று சகோதரி நகர் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸோ யார் யாருனா மூன்று சகோதரி, இந்தியா மற்றும் நேபாள அரசு வந்து இரட்டை நகரங்களான காத்மண்டு, வாரணாசி, லும்பினி, புத்தகயா மற்றும் ஜனக்பூர், அயோத்தி ஆகிய மூன்று சகோதரி நகர் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன.